வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாலும் மார்க்கெட் நிற்கவே இல்லை, ஒரு செகண்ட் கூட தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஓப்பன் ஆகும்போது 40,000 பிரேக் அவுட் பண்ண மாதிரி காட்டுச்சு, பட் பிரேக் அவுட் அது ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுனுக்கு அப்புறம் ஒரு ரெக்கவரி கொடுத்துக்கிட்டே வருது. 11:00 அப்புறம் ஒரு அப்பர்சைட் பிரேக் அவுட். அதனால் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்ட்டு நமக்கு இன்டிமேட் பண்ணுது. அதுக்காண்டி கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 39861 அப்படின்னு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறோம், இது ரொம்ப சிம்பிளான ஒரு சார்ட்டு தான். டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ்ன்னு கால்ஸ் வரும். அதை பார்த்து ஜஸ்ட் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட் 861, ஃபஸ்ட் டார்கெட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் தான் நம்ம எப்பவுமே ஒரு சேஃப் ட்ரேட்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது, 99 பாயிண்ட். ஸோ இந்த 100 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் எப்படி மேலே போகுது, இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி கீழே போயிருந்தான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் மொமெண்டமில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் நிறைய டைம் மேலே போனாலும் மார்க்கெட்டால் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணவே முடியல டார்கெட்டை. ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா 11:45 டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன், 40,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். மீன்வைல் இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 226 வந்தது, இங்கே பாருங்கள் 310 மேலே பிரேக் அவுட் பண்ணி 320 வரைக்கும் போக ட்ரை பண்ணியிருக்கு. 100 பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 200 பாயிண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு அங்கே 100 பாயிண்ட் அச்சீவ் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு 40 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குறைஞ்சபட்சமாக கிடைக்கிது. இது ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் வேறு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா 39800 ரேஞ்ச். நம்ம இங்கே பார்க்குறது 40,000 கால் ஆப்ஷன், அதுவும் 4 கழிச்சு எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு வீக்லி ஆப்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கிளியராக என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலான்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். நீங்கள் ஃபியூச்சர் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ஷன் சார்ட் பார்த்து அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் இது உங்களுக்கு டக்குன்னு ட்ரெண்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இது உங்களுக்கு இருக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.